கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இனிதான நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். வேதாராய்ச்சி மூலமாய் உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு நிமிஷம் தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் தொடர்ந்துள்ள பகுதிக்கு நேராக போவோம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்ல பிதாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டபடி பிதாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து நீர் எங்களுக்கு வைத்து போன மாதிரியை நாங்கள் சிந்தித்து நாங்களும் அதன் பாதையில் நடக்க பரிசுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தைக்கு விரோதமாய் காணப்படுகிற சத்தனுடைய எல்லா தந்திரங்களையும் மாற்றி வசனத்தை கேட்கிற எல்லாருடைய உள்ளங்களிலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுத்தும் ஆளுகை செய்யுங்க. வசனத்தின் மூலமாய் கிடைக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உமக்கே துதி கன மகிமை எல்லாமே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வைத்து போன மாதிரிகளை குறித்து நாம் ஒவ்வொரு வாரமும் என்னென்ன மாதிரியை வைத்து போகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 பேதுரு 2:21 பிரகாரமாய் நீங்கள் தம்முடைய அடி சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இந்த நாளிலும் நாம் பார்க்கும்படியாக எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 13:1 யோவான் 13:1 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தமும், பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏராளமான ஜனங்கள் பின்பற்றினார்கள், ஏராளமான பேர் பின்பற்ற விரும்பினார்கள். அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு 12 பேரை தம்மோடு இருக்கும்படியாய் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி மார்க்கு 3:14 தெளிவாக சொல்லப்படுகிறது. இது மாத்திரமல்ல, லூக்கா 10:1 வாசித்து பார்க்கும்போது வேறே 70 பேரையும் அவர் தெரிந்து கொண்டு தாம் எந்தெந்த பட்டணங்கள் கிராமங்களுக்கு போகிறாரோ அதற்கு முன்பாக 2 பேராக அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்புகிறார். இவ்விதமாக ஆண்டவராக இயேசுவை அநேகர் பின்பற்றுகிறார்கள், ஆண்டவர் அநேகரை உபயோகப்படுத்துகிறார். ஆனால் ஒரு சமயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த வேத வாக்கியங்களை கேட்டு இது கடினமான உபதேசம், இதை யாரை பின்பற்றுவார்கள் என்று சொல்லி அநேக சீஷர்கள் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி யோவான் 6:66 அதனுடைய 66 வாசிக்கிறோம். கடைசியாக மீந்திருக்கிறது வெறும் 12 சீஷர்கள் மாத்திரம்தான், 12 பேர் மாத்திரம்தான் மீந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக யார் யாரெல்லாம் பின்பற்றுவேன் சொன்னார்களோ எல்லாரும் போய்விட்டார்கள். பிரியமான தேவ பிள்ளைகள், இந்த 12 பேரிடத்திலையும் ஆண்டவர் அதிகமாய் அன்பு கூர்ந்தார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலையும் நாமும் அநேகரை நேசிக்கிறவர்களாக இருக்கலாம். நண்பர்கள் வட்டாரத்தில், உறவினர்கள் வட்டாரத்தில், நம்முடைய அருகாமையில் இருக்கிறவர்களோடு பாருங்கள். அதில் சிலரை அதிகமாய் நேசிக்கலாம், சிலரை சாதாரணமாக நேசிப்போம், சிலரை தேவைக்கு மாத்திரம் நேசிப்போம். இது மனிதனுடைய இயல்பாய் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சீஷர்களையும் அதிகமாய் சிநேகித்தார், அதிகமாய் அன்பு கூர்ந்தார். அது எது வரைக்கும் என்றால் முடிவும் பரியந்தம். இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு ஏறி போகிற வரையிலும் சீஷர்களிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை பேரிடத்தில் உண்மையான ஒரு அன்பை முடிவு பரியந்தம் வைக்கிறோம்? பிரியமான தேவ பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறோம். சில நேரங்களில் அவருடைய பேசுகிற வார்த்தைகள் நமக்கு கஷ்டமாக இருக்கும் என்றாலும், சில கிரியைகள் நமக்கு கஷ்டமாக இருக்கும் என்றாலும், அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் என்ன செய்கிறோம்,
தவிர்த்து விடுகிறோம். அவர்களை நேசிப்பதற்கு பதிலாக மிகவும் பகைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆனால் இயேசு நமக்கு ஒரு மாதிரி வைத்திருக்கிறார். தம்முடைய இடத்தில் முடிவு பரியந்தமும் அவர் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை ஒரு கணம் பார்த்து, ஒருவேளை இல்லாவிட்டால் ஆண்டவருடைய சமூகத்தில் அதற்காய் கெஞ்சுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு சிநேகித்த 12 பேரில் ஒரு மனிதனை இந்த நாளில் உங்கள் முன்னதாய் வைக்கிறேன். யூதாஸ். யூதாஸை ஆண்டவர் எவ்விதமாய் சிநேகித்தார்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 13 அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது 12 சீஷர்களும் பஸ்கா பண்டிகைக்காக இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். அவர்கள் பஸ்கா ஆசரிக்கிறார்கள். 12 பேரும் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இவ்விதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 13 அதனுடைய 21 சொல்லுகிறது, இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறார் என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரையொருவர் நோக்கி பார்த்தார்கள். 12 பேரிலும் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி இயேசு சொன்ன மாத்திரத்தில் 12 பேரும் யோசிக்கிறார்கள். ஆனால் யூதாஸுக்கு கண்டிப்பாக தெரியும், தான் தான் காட்டி கொடுக்க போகிறேன். காரணம், அதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கான பணத்தையும் வாங்கி கொண்டான், தருணத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஆண்டவராய் இயேசு தெளிவாக அறிந்திருக்கிறார். யூதாசுடைய நினைவுகள், அவனுடைய ஒவ்வொரு மூமெண்ட்களையும் இயேசு தெளிவாக அறிந்து இப்போ அவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அதை வெளிப்படுத்துகிறார். எப்படி இது அன்பின் நிமித்தமாக என்று சொல்லலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அவ்விதமாக சொல்லி 26 இயேசு சொல்லர், நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கை தோய்த்து சீமோன் குமாரனாகி யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு என்று வாசிக்கிறோம். அவ்விதமாக குறிப்பாக இவன்தான் காட்டி கொடுக்க போகிறான் என்பதையும் அவனுக்கும் வெளிப்படுத்துகிறார். முத பொதுவாக சொல்லுகிறார், அவனுக்கும் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அந்த யூதாஸ் அதை புரிந்து கொள்ளவில்லை, சாதாரணமாய் எடுத்துக்கொள்ளுகிறதாய் காணப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கும் பொழுது மத்தேயு 26:50 வாசித்து பார்க்கும் பொழுது, யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக ஆட்களோடு கடந்து வருகிறதை பார்க்கிறோம். இயேசு யூதாஸை பார்த்து கேட்கிற, சிநேகிதனே என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சிநேகிதனே. இதே நேரத்தில் நமக்கு எதிராக ஒரு மனிதன் நம்மோடு கூட இருந்து நமக்கு விரோதமாய் காரியத்தை செய்கிறான் என்பதை அறியும் போது நமக்கு எவ்விதமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாய் காணப்படுகிறது, எவ்வளவு கோபம் வருகிறது, அவர்கள் மேலே எவ்வளவு ஆத்திரம் வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோம சக்கரவர்த்தி ஆகிய ஜூலியஸ் சீசரை குறித்து நீங்கள் அறிந்திருக்கலாம். அவர் அந்த நாட்களில் அநேகர் பயப்படத்தக்கதாக, அவர் அவ்விதமாய் ஒரு பெரிய வீரனாக, ஒரு செல்வாக்கு நிறைந்த ஒரு தலைவனாய் காணப்பட்டார். ஆனால் அவருக்கு சத்துருக்கள், எதிராளிகள் அதிகமாய் காணப்பட்டார்கள், எப்படியாயிலும் கொன்றுவிட வேண்டும் என்று. ஆனால் இந்த சீசர் என்கிற சக்கரவர்த்திக்கு ஒரு நண்பர் இருந்தார், புரூட்டஸ். அவர் உயிர் தோழனாய் காணப்பட்டார், மிகவும் நெருங்கிய ஒரு நண்பர். எப்போதும் ரெண்டு பேரும் கூட தான் இருப்பார்கள். அவ்விதமான நிலைமையில் ஒரு சமயம் இவர் சத்துருக்கள் கையில் சிக்கி கொலை செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் எதிராளிகள் கத்தியால் பயங்கரமாய் தாக்கி விட்டார்கள். அவர் அருகாமையில் இருந்த புரூட்டஸ் தன்னை காப்பாற்றுவான் என்று சொல்லி அந்த புரூட்டஸ் பக்கத்தில் போகிறார். புரூட்டஸும் தன் பங்குக்கு தன் கையினால் என்ன செய்கிறார் என்றால் கத்தி எடுத்து சராமாரியாய் குத்துகிறார். அதிர்ச்சி அடைகிறார் ஜூலியஸ் சீசர், அதிர்ச்சி அடைகிறார். நீயுமா புரூட்டஸ் என்று கேட்கக்கூடிய நிலைமையில், உன்னை எவ்வளோ நம்பியிருந்தேன், உன்னை எவ்வளோ சிநேகித்தேன், நீயுமா என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். பிரியமான தெய்வ பிள்ளைகள், இப்படியாக இன்றைக்கு அநேக சூழ்நிலைகள் மனிதனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. இயேசுவுக்கு விரோதமாகவும் இந்த யூதாஸ் அவ்விதமாக தான் துரோகியாய் மாறிய நான் கூட இருந்து கொண்டே தருணம் பார்த்து இயேசுவை வீழ்த்தும்படியான நேரத்தை பார்த்து அதற்காய் கூலியே வாங்கி கொண்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து சிநேகிதனே என்று அழைத்து அவனை
எந்த விதத்திலும் தள்ளிவிடவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அவனோ ஆண்டவருடைய அன்பை அறியாதவனாக, அவனுடைய அன்பை அற்பமாய் எண்ணினவனாக அவரை விட்டு தூரமாய் போய்விட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது? நமக்கு விரோதமாய் ஏராளமான பேர் எழும்பலாம், ஏராளமான பேர் பேசலாம், நமக்கு முன்பாக நல்லவர்களை போல பேசலாம், பின்பாக எதிராக பேசலாம். ஆனால் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு கிறிஸ்துவின் அன்பாய் இருக்கிறதா? கிறிஸ்துவின் அன்பாக இருக்கிறதா? ஒரு ஆபிரகாமை கவனித்து பார்க்கும்போது தன்னுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்துவை தன்னோடு அழைத்து கொண்டு வருகிறதை வாசிக்கிறோம். ஆனால் அந்த லோத்து ஆபிரகாமை போல அவனும் சீமானாய் மாறும் பொழுது, ஆபிரகாமை போல அவனுக்கும் மந்தைகள் பெருகும் போது, ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் மந்தை பெருகினது என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் அதனுடைய 13:7 ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் லோத்தின் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்படிப்பட்ட நிலையில இந்த ஆபிரகாம் லோத்துக்கு விட்டு கொடுக்கிறார், நாம் சகோதரர்கள், நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள், நாம் சகோதரர். பாருங்கள், ஒரு அண்ணன் மகன், ஒரு மகன் என்கிற உறவில் வரக்கூடிய லோத்துவை குறித்து சொல்லுகிறார், நாம் சகோதரர்கள், தனக்கு ஈக்குவலாக சொல்லக்கூடிய நிலையில சொல்லுகிறார். எவ்வளவு சிநேகம் பாருங்கள். நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம். இந்த பகுதியில் யார் இருக்கிறார்? அதாவது கானானியரும் பெர்சியரும் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். அதனால் நமக்குள்ள என்ன வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். உனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கிறதோ நீ அந்த இடத்துக்கு போய் கொள்ளலாம். நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ தெற்க போனா நான் வடக்க போகிறேன் என்று சொல்லி இந்த விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பக்குவம். அவ்விதமான நிலவில் லோத்து இந்த ஆபிரகாமுடைய அன்பை உணராதவனாய் அவன் கண் காட்சிக்கு இடம் கொடுத்து, பாருங்கள், ஆபிரகாமுடைய அன்பை உதறி தள்ளி சோதோம் பட்டணத்துக்கு கடந்து போகிறதை குறித்து வாசிக்கிறோம். சில நாள் கழித்து ஒரு மனிதன் வேகமாய் ஓடி வந்து இந்த ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், உம்முடைய சகோதரனாய் லோத்து இருந்த பட்டணத்தை சத்துருக்கள் சிறைபிடித்து போய்விட்டார்கள். இதே நேரத்தில் நாம இருந்தால் என்ன நினைத்திருப்போம்? அன்னைக்கே சொன்னேன் நீ போகாதன்னு சொல்லி, என்னோடு இருந்தால் இவனுக்கு வந்திருக்காது, எனக்கு தேவைதான் என்று சொல்லி தான் இன்றைக்கு பல சூழ்நிலை நாம் யோசிப்போம், மாம்சத்தில் யோசிக்கிற காரியம். ஆனால் உடனடியாக இந்த ஆபிரகாம் செய்த காரியம் என்னவென்றால், தன்னுடைய வீட்டில் இருந்த 318 பேரை அழைத்து கொண்டு போய் 4 ராஜாக்கள் அவர்களை வீழ்த்தி, இந்த லோத்துவையும் கொள்ளையடித்து போன எல்லாரையும் மக்களையும் பொருட்களையும் திருப்பி கொண்டு வருகிறதை வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் லோத்துவின் உயிரை காப்பாற்றும்படியாக அவ்வளோ சிநேகம். இன்னும் சில நாள் கழித்து தேவநாய கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார். அதியாம் 17 இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 18 நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, 3 தேவதூதர்கள் ஆபிரகாம் வீட்டுக்கு கடந்து வருகிறார்கள். அப்பொழுது ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஒரு ஈசாக்கு பிறக்கப் போகிறான் என்பதை குறித்து முன்னறிவித்து விட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நாங்கள் எங்கே போகிறோம்? சோதமுக்கு போகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் பின்னும் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆதியாகமம் 18:22. 3 பேர் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்ததில் 2 பேர் தான் சோதோமுக்கு போகிறார், ஒருவர் தேவனாய கர்த்தர் ஆபிரகாமுக்கு முன்பாக நிற்கக்கூடியதாய் மாறிவிட்டது. காரணம், இந்த ஆபிரகாம் அவரை விடவில்லை. 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 45 இருந்தால் அழிப்பீரோ என்று சொல்லி இந்த லோத்துவை எவ்விதத்திலேயாயிலும் அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து தேவனுக்கு முன்பாக மன்றாடுகிறார். அது நிமித்தமாக ஆதியாம் 19:29 சொல்கிறது, தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆபிரகாமை நினைத்து லோத்துவை காப்பாற்றினார். தேவ பிள்ளைகளே, தன்னை விட்டு போன லோத்துவுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்விதமாய் பரிந்து பேசுகிறார்? இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எவ்விதமாய் இருக்கிறது? பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு, அதனால தான் ஆபிரகாமின் சந்ததியில் கிறிஸ்து பிறக்கக்கூடியதாக இருந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே,
அதனால தான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய நிலையில் மாறிவிட்டது. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த கிறிஸ்துவின் சுபாவம், ஒரு முடிவு பரியந்தம் வைக்கிற அன்பு. இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் அன்பு கலப்படம் இல்லாததாய் மாயம் இல்லாததாய் இருக்குமையானா நிச்சயமாகவே ஆண்டவர் நாமம் நம்மூலமாய் மகிமைப்படுமே. எல்லாரும் நம்மை ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே உமக்கிருந்த அந்த சுபாவம் என்னுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். தனக்கு துரோகம் இழைக்கக்கூடிய நிலையிலும் தனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய நிலையிலும் யூதாசை நீ சிநேகித்து சிநேகிதனே என்று சொன்னேன். எந்த நிலையிலும் சீஷர்களுக்கு முன்பாக அவமானப்படுத்தவில்லை. சீஷர்களுக்கு முன்பாக யூதாசை துரத்தவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் யூதாசை ஆண்டவரே எவ்விதத்திலேயாயிலும் அவனுடைய தவறிலிருந்து உணர வேண்டும் என்று சொல்லி தான் உணர்த்தினீர். ஆனால் யூதாஸ் உணராமல் போனான். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுக்கு விரோதமாக யார் என்ன எழும்பியிருந்தாலும் பேசியிருந்தாலும் நீர் அவர்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் அவ்விதமாய் மன்னிக்கிற சுபாவம் உண்டாகட்டும். ஆண்டவரை பார்த்து ஜபிப்போம். நல்ல பிதாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் தம்முடையவரிடத்தில் அன்பு கூர்ந்தீர், முடிவு பரியந்த அன்பு கூர்ந்தீர் என்கிற வார்த்தையின் வண்ணமாக ஒரு யூதாஸ் மேல் வைத்த அன்பை குறித்து இந்த நாளில் பார்க்கிறோம். கர்த்தாவை இன்னும் யார் யார் மேல் வைத்த அன்பு எவ்விதமாக இருந்தது என்பதை குறித்து தொடர்ந்துள்ள நாட்கள் பார்க்க இரக்கம் செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நிறைவாய் வழிபடட்டும் ஐயா. விட்டு கொடுக்க வேண்டிய காரியத்தில், மன்னிக்க வேண்டிய காரியத்தில், அரவணைக்க வேண்டிய காரியத்தில் எங்களுக்கு ஆண்டவர் நீர் இரக்கம் செய்யுங்க. உமது அற்புத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.